ஓகே, திரு அக்னேஸ்வரன், கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த கோரிக்கையை அதிமுக கிட்ட நேரடியாக யாரும் முன்வைக்கல, ஆனா அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொன்னார். அதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? கட்சியின் கருத்தை சொல்றாங்க. ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த மதுரை திரு செல்லூர் ராஜு அவர்கள் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்றாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் வருகிற போது தான் அந்த நிலைப்பாட்டை பற்றி பேசுவாங்க. இது ஒன்று. மரியாதைக்குரிய தங்க வரதராஜன் சார் சொன்னாங்க, எங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்றாதீங்க. ஐயோ, உங்களை நாங்கள் நிறையா தான் மதிப்பிடுறோம். உங்களை நிறைய மதிப்பிட்டதுனால தான் ஒரு காலத்தில் அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்லூராஜ் கருத்து பத்தி சொன்னீங்க இல்லையா, அது அதிமுக கட்சியோட நிலைப்பாட்டை சொன்னார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட அந்த கேள்வியை கேட்ட போது, தேர்தல் நெருங்கும் போது அது சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பதில மறைமுகமா சொல்லிட்டு போற மாதிரி போறார். அப்போ அது கட்சியோட கருத்தா எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது அந்த தேர்தல் நேரத்தை தான், அது வந்து வயக்காட்டு பக்கம் வந்து வயலை தேடி எப்போ போவாங்க, அது தண்ணி வந்து நடவு நடும்போது தான். அது மாதிரி தான் தேர்தல் நேரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அதுக்கு உரிய பதில் அளிப்பார். ஒன்று. இன்னொன்று, தங்க வரதராஜன் சார் சொல்லும்போது எங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு காலத்தில் 1947 படித்தவங்க 12%, 46 அப்படியே வந்து 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 இன்னைக்கு நாம 70% பெற்றிருக்கிறோம். அன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி இல்லை, ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தது பிறகு கல்வி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா அரசாங்கம், இந்திய நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர், அவங்க வந்து படிக்க சொல்றாங்களா, எல்லாரும் படிக்காதீங்கன்றாங்களா? கல்விக்கு 18% சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் உங்கள் நோக்கம் என்ன? மத்தியில் எடுக்கவில்லை, அது வேற. 37 கட்சிகள் வச்சு கூட்டணி பண்றீங்க, அது வேற. இப்ப நான் இப்ப கேட்பது, ஏற்கனவே 2019 303 நாடாளுமன்ற உறுப்பினர், 2014 282 நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ எந்த ஒரு கூட்டணி கட்சி பிற கட்சிகளுக்கு நீங்க ராஜ்யசபா நியமன உறுப்பினர் கொடுத்தீங்களா, அல்லது அவரை அமைச்சராக்கினீங்களா? ஒரே ஒரு இது, திரு ராம்தாஸ் அத்வாலே, அவரை மட்டும்தான் நீங்கள் முன்னாடி இருந்து கூட்டணி, அதனால் அவருக்கு மட்டும், பிற கட்சியை நீங்கள் ஆக்க மாட்டீங்க. சரி, தமிழ்நாட்டில் யாரையாவது ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்களா, பிற கட்சிகளை? ஆகவே கூட்டணியை பற்றி பாமக பாஜகவோட கேட்டாலும் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னொன்று, நம்ம இது இங்கே சொன்னாங்க, ஆனால் இவர் நம்ம வன்னியரசனை சொன்னார், அதாவது இங்கே மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு, வடபுலத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறாரு அப்படின்றாரு. மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். இன்னொரு விஷயம், அண்ணன் சொல்கிறாரு, அதாவது தங்க வரதான்னு சொல்கிறது அரசியலில் இப்போ பேசினார்ல திரு அன்புமரிய ராமதாஸ் மருத்துவர் அவர்கள், அவங்க பேசுறது அரசியலில் ஆதாயம் தேடக்கூடாதுன்றாரு. கூட்டணி உங்க கூட இருக்கிறாரு, இது யாருக்கு சொல்றீங்க? திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றீங்களா, திமுக சொல்றீங்களா, அதிமுக சொல்றீங்களா, யாருக்கு சொல்றீங்க? ஆகையினால கடலுக்கு போறவர்கள், மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்க கூடாதுன்னா இது எப்படி அரசியல் கட்சிகள் அதிகாரத்துக்கு வருவாங்க? எந்த கட்சி ஜெயிக்குமோ, இப்ப அவர் சொன்னார்ல அண்ணன் வன்னியரசு அவர்கள், எந்த கட்சி 35% தமிழ்நாட்டில் எந்த கட்சி 35% மேல பெறக்கூடிய சக்தி உண்டோ அந்த கட்சி தான் கூட்டணி அமைக்க முடியும் என்கிற குறைந்தபட்சம். நான் பேசுறதை, நான் பேசுறதை போகாம பாத்துக்கிறது உங்க வேலை, ரைட்? ஓகே, அதே மாதிரிதான் ஜிஎஸ்டி பணம் தமிழ்நாட்டுக்கு வராம பாத்துக்கிறது மாதிரியே விவாதத்துல கூட நான் பேசுறது போகாம பாத்துக்கிறீங்க. இப்ப நான் கேட்பது, ஒரு கூட்டணி அரசாங்கம் என்றால் ஒரு கருத்து அரசியல் கூட்டணி அப்படி அமைக்கணும்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றால் ஒருத்தர் 38% எடுப்பாரு, இன்னொருத்தர் 5%, 4% எடுப்பாரு, ஆட்சி அதிகாரத்தில் எப்படி சாத்தியம்? சரி.